நம்ம தமிழ்நாட்டில் ஸ்டேட் பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ ரெக்ரூட்மெண்ட் வில்லேஜ் ஜாபை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். யூத் ஃபார் இந்தியா ஃபாலோஷிப் என்ற அடிப்படையில் இந்த ஜாப் வெளியிட்டிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிளாக இருப்பீங்க. உங்களுக்கு சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 17,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே கொடுக்க போகிறாங்க. அதுவும் இல்லாமல் ட்ரைனிங் போனஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 70,000 ரூபாய் உங்களுக்கு போனஸாக கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நான் வாட்ஸ்அப் லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும். ஸோ கைஸ், இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டு வெப்சைட் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா. ஃபஸ்ட் வெப்சைட்டு நீங்கள் டச் பண்ணிங்கன்னா டைரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ஸ்டேட் பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய யூத் ஃபார் ஃபெலோஷிப், இந்த ஃபெலோஷிப்புக்கு வரக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட் இது தான். நான் இந்த லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எஸ்பிஐ பேங்க்கை பொறுத்த வரைக்கும் சில யூனிக்கான விஷயம் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த யூனிக்கான விஷயத்தில் தான் இந்த யூத் ஃபார் இந்தியா இந்த ஜாபை வெளியிட்ருக்காங்க. அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னிலேருந்து ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. நீங்கள் இன்னிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த எஸ்பிஐ பேங்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜாப் எப்படி இருக்கும்னா, நீங்கள் ஜாப் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜாப் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா August 1, 2024 உங்களுக்கு ஜாப் ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜாப் வந்து உங்களுக்கு பர்மனெண்ட் கிடையாது, ஒன்லி 13 மந்த் தான் உங்களுக்கு ஃபுல் டைமாக ஜாப் இருக்கும் அப்படின்னு டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க, அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ், இந்த ஜாபுக்கான என்ன குவாலிஃபிகேஷன், என்ன படிச்சிருக்கணும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னென்ன தகுதி இருக்கணும் எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும், ஓகேங்களா. இந்த ஜாபுக்கான ஏஜ் எலிஜிபிலிட்டியை பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆண் பெண் இருபாலரும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரியை நீங்கள் முடிச்சிருக்கணும், அதாவது டிசிப்ளின் டிகிரியை நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஃப்ரெஷர் ஆண்கள் பெண்கள் இருபாலரும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிகிரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா October 1 வரைக்கும் நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நீங்கள் முடிச்சிருந்தால் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆகுங்க. இந்த ஜாப் உங்களுக்கு சாங்ஷன் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 or 3 months ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அப்ளிகேஷனை எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்னு ஒன்று வைப்பாங்க. அதில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக 2nd stage அதாவது இன்டர்வியூ அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த இன்டர்வியூவில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு சொன்னாங்கன்னா உங்களுக்கு மெயில் ஐடி அப்படி இல்லைன்னா ஃபோன் நம்பரில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு மெசேஜ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டர் வந்தவுடனே நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. உங்கள் சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கு உங்களுக்கு 15,000 கொடுக்க போகிறாங்க. உங்களுக்கு இந்த சேலரி எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்கன்னா அலவுன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த அலவுன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் அமௌண்ட் கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் ஜோ ட்ரான்ஸ்ஃபர் அலவுன்ஸ் இருக்கு இல்லைங்களா, நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அந்த மாதிரி நீங்கள் வேறு இடத்துல நீங்கள் போயிட்டு வர்றதுக்கு 1000 ரூபாய் அப்படின்ற மாதிரி கவுண்ட் பண்ணி கொடுக்காங்க. இது எல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு 15,000 ரூபாய் உங்களுக்கு சேலரியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 13 மாதம் நீங்கள் சக்ஸஸாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, இந்த ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 70,000 ரூபாய் உங்களுக்கு போனஸாக கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த ஜாபோட சப்போர்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜாபை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய சப்போர்ட் இருக்கும், எந்த வித சப்போர்ட் இருக்குன்றது இங்கே ஃபுல்லாக டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கிராமத்துலலாம் இருப்பாங்க இல்லையா, வளர்ச்சி அடையாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 250 இந்த வில்லேஜ்லலாம் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த ஜாபை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் வந்து 2 பேருக்கு தான் இந்த ஜாப் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்துலேயும் இந்த ஜாப் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அலோன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நான் முன்னே சொன்ன மாதிரி தான் கிராமத்தில் வந்து வளர்ச்சி அடையாமல் இருக்காங்க, படிக்கிறதுக்காக மேம்படுத்துறது மற்ற விஷயங்களுக்கெல்லாம்
இங்கே கீழே இருக்கிறவங்களை மேலே கொண்டு வரதுக்கு உங்களுக்கு ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுத்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா இந்த டிகிரி படித்து முடித்தவங்க வந்து இந்த ஜாபில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். அதனால் இந்த ஜாபை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணுவீங்கன்னா டைரெக்டாக இந்த பேஜுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. இந்த எஸ்பிஐ யூத் ஃபார் இந்தியன் ஃபாலோஷிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ஸ்கோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக யார் இதை கண்டக்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் எங்கெங்கே டிப்ளேலாம் இருக்குது, டிப்ளேஷனாக இருக்குது, அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் படிச்சுக்கலாம். எமர்ஜென்சி கான்டாக்டும் கொடுத்துருக்காங்க. எது வேணாலும் நீங்கள் சந்தேகம் வேணாலும் இதில் கான்டாக்ட் பண்ணி கேட்கிற மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இந்த அப்ளை நவ்ன்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுவோம்னா டைரெக்டாக இந்த சிம்பிளான பேஜுக்கு வந்துடுவீங்க. இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபில்அப் பண்ணுறது ஈஸியாக தான் இருக்கும். 1 hour மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5-6 ஸ்டெப் தான் இருக்கும். உங்களுடைய பர்சனல் டீட்டெயில் தான் கேட்டிருப்பாங்க. நீங்கள் இது ஒரு ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட்டை வைப்பாங்க. அந்த டெஸ்ட்டை நீங்கள் பாஸ் பண்ண உடனே உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூ முடித்த உடனே 1 hour 3 months உங்களுக்கு ஜாப் ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஸோ கைஸ், இதுதான் இந்த ஜாபோட அப்ளிகேஷன். இதை நீங்கள் ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணாலே போதும். ஸோ நம்ம வீடியோவுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி சின்ன சின்ன கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். அண்ட் அதோடு நான் வாட்ஸ்அப் லிங்க்கும் கூட கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.